சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு என மக்களை வதைக்கும் விடியா திமுக அரசை கண்டித்து தஞ்சை மேற்கு மாவட்டம் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் காமராஜ் பேசிய காட்சிகளை பார்க்கலாம். இவ்வளவு திரளாக வரவேற்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னால் பேசிய முன்னோர்கள் சொன்னதைப் போல மிகப்பெரிய கூட்டம், தெற்கையும் வடக்கையும் சேர்த்து கூட்டினாலும் இந்த கூட்டம் இதுவரை வந்ததில்லை, இப்பொழுதுதான் வந்திருக்கிறது. குறிப்பிட்டார்கள், இதை போல இன்னும் வருங்காலங்களில் கூடுகிற கூட்டம் எல்லாம் இன்னும் 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு என்று மிகப்பெரிய கூட்டத்தை இந்த பகுதியில் கூட்டுவதற்குரிய சக்தியை பெற்றவர்கள் மேலே. இந்த இயக்கம் சாதாரண இயக்கம் அல்ல, புரட்சித்த எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கிய இயக்கம், புரட்சித்த அம்மா அவர்கள் கட்டிக்காத்த இயக்கம், எடப்பாடி அவர்கள் வழிநடத்துகிற இயக்கம். இந்த இயக்கத்துடைய தொண்டர்களுக்கு இருக்கிற பலம் என்பது மிகப்பெரிய பலம். இந்த இயக்க தொண்டர் நினைத்தால், அண்ணா திமுக தொண்டர் நினைத்தால் எதையும் செய்ய முடியும் என்கிற மிகப்பெரிய உயரிய நிலையை படைத்த தொண்டர்களை கொண்ட இயக்கம் தொண்டர்கள் இயக்கம். இது தொண்டர்கள் இயக்கம். புரட்சித்த எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை தொடங்கிய போது யார் அவர்களை ஆதரித்தார்கள்? தொண்டர்கள் ஆதரித்தார்கள், பெண்கள் ஆதரித்தார்கள், இளைஞர்கள் ஆதரித்தார்கள். எங்களுக்கு ஒரு தலைவன் வந்துவிட்டார். மின்கட்டண உயர்வு, இன்றைக்கு மின்கட்டண உயர்வுக்கு காரணம் சொல்லுகிறான் மின்சாரத்துறை அமைச்சர். இது சாதாரண மக்களை பாதிக்காதா, தமிழக மக்களை பாதிக்காதா? வேற யாத்திரை ஆக போறாங்க போனா, விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை தந்த இயக்கம் கேட்கிறது, ஒத்தலையிட்டு தந்த